1974 ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல இந்திரா காந்தி தலைமையில இந்தியா பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் வெடிச்சு பார்த்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோதனை வெற்றில முடிஞ்சாலும் இந்த அணு ஆயுதம் மற்ற நாடுகள்ல போய் தாக்குற மாதிரி வடிவமைக்கப்படல. இதனால இந்தியா பாத்தீங்கன்னா இன்னொரு அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சது. அடுத்து 1995 அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் தலைமையில பொக்ரான் 2 அப்படிங்கிற அணுகுண்டை வெடிக்க தயாராக இருந்த நிலையில பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சேட்டலைட் இந்தியா அணுகுண்டு வெடிக்க போறதை காட்டி கொடுத்து சோதனையும் கைவிடப்பட்டுருச்சு. அடுத்து 1998 பிரதமராக வந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயா கூட சேர்ந்து பொக்ரான் 2 சோதனை நடத்த ஆலோசனை பண்ணியிருக்காங்க. உடனே அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா எப்போ அமெரிக்கா சேட்டலைட் இந்திய கண்டத்தை விட்டு நகர்ந்து போகுதோ அந்த நேரம் பார்த்து அணிகுண்டை வெடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியா மேல அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை விதிச்சாலும் அப்துல் கலாம் ஐயா திறமையால அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உயர் பதவியை கொடுத்து அவங்க நாட்டுக்கு சிட்டிசனாக கூப்பிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்த இந்தியா பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்திய குடிமகனை எங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு 2002 அப்துல் கலாம் ஐயாவுக்கு கவர்னர் பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்கு.